வணக்கம் வியூவர்ஸ். நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீபேடில் இருக்கிற நம்பர்ஸ் கூடவே எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். டச் மாடல் இல்லாத ஃபோனில் கீபேட்ஸ் கூடவே எழுத்துக்கள் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும், அது ஓகே. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கூடவே எழுத்துக்களும் இருக்கும், ஆனால் டேட்பேடில் அந்த எழுத்துக்கள் டைப் செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு நம்பர்ஸ் கூடவே எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்கன்னு எப்போவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? அது எதுக்காகன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற பெயர்கள் நீங்கள் லிஸ்ட்டில் தேடி கண்டுபிடிக்கிறது, அல்லது சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அல்லது ஞாபகத்தில் இருக்கிற லாஸ்ட் நம்பர்ஸ் டைப் பண்ணி கண்டுபிடிக்கிறது நம்ம வழமையாகவே பண்ணுற ஒரு விஷயம். அதை விடவும் ஈஸியாக ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்காகத்தான் டேல்பேட்டில் நம்பர்ஸ் கூடவே எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் ரமேஷ்க்கு கால் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் டேல்பேட்டில் இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஆர் வந்து 7 இருக்குது, ஏ 10 இருக்குது, எம் 6 இருக்குது, இ 3 இருக்குது, எஸ் 7 இருக்குது, ஹெச் 4 இருக்குது. இப்படி நீங்கள் டைப் செஞ்சுட்டு போகிறப்பவே நீங்கள் டைப் செஞ்ச இலக்கங்களில் இருக்கிற எழுத்துக்களுக்கான சாத்தியக்கூறு இருக்கிற பெயர்கள் மேலே வாரதை பார்க்கலாம். நீங்கள் கோல் செய்ய வேண்டி நினச்சவங்களோட பெயரை நீங்கள் பார்த்ததும் டச் பண்ணி கோல் செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு பேர் பார்க்கலாம், காயா. கே 5 இருக்குது, ஏ 10 இருக்குது, ஒய் 9 இருக்குது, ஏ 10 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் மேலே பார்க்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் கோல் செய்ய நினச்சவங்களோட பேரை பார்த்ததும் அதை டச் பண்ணி கோல் செஞ்சுக்கலாம். இப்போது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக டேல்பேட்டில் நம்பர்ஸ் கூடவே எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்கன்னு.